எல்லாருக்கும் வணக்கம் கௌ. அடிக்கிற வெயில தாக் பிடிக்க முடியாம குழு குழு குற்றாலா பரவச உலகம்னு ட்ரிப் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாவம் இந்த வாயிலா ஜீவன் எங்க போவோம்? அதுங்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஏற்பாடு பண்ண போறோமுங்க. ஏற்கனவே போன வெய்ய காலத்துல நம்ம வாத்து பாய்ஸ்களுக்கு அழகான குட்டையை கட்டி விட்டுருந்தோம். அந்த குட்டையோட நிலைமை இப்படி கமுந்து போய் கிடக்குது. ஏன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வாத்து பாய்ஸ் மழை காலத்துல குட்டையை ஏறெடுத்து கூட பாக்கல. அதனால நாங்களும் அதை கண்டுக்கல. இப்ப குட்டை இந்த நிலைமையில இருக்குது. சரி, மறுபடியும் இந்த குட்டையில சரி செஞ்சு தண்ணி விடலான்னு பார்த்தா நம்ம கிட்ட தண்ணி அந்த அளவுக்கு கஜானாவில இல்ல. சோ அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மினி நீச்சல் குளம் கட்ட போறோம். பழைய குளம் வந்துட்டு வெயில கட்டியிருந்தோம். இந்த சின்ன குளம் வந்துட்டு சரி நெவல்லியே கட்டிடலாம், அப்போதான் சீக்கிரம் பாசம் பிடிக்காது, தண்ணி மாத்திரை வேலையும் வராது அப்படின்றதுனால இந்த பிளேஸ்ல தான் நம்ம வந்துட்டு கட்ட போறோம். சுத்தி ஒரே எறும்பு குழி. வாத்துக்கு நல்லது பண்ண போய் அங்கங்க நமக்கு வீங்கிக்க மாட்டேறது பெருசு பெருசா. போன டைம் அந்த நீச்சல் குளத்தை கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே படாத பாடு பட்டு போயிட்டோம். அத்தனை மணி கையில வெட்டி வெட்டி தான் தூக்கி போட்டோம். அப்படி கஷ்டப்பட்டு ஒன்றும் புண்ணியம் இல்லை, பாருங்க இப்படி வீணா போயிருச்சு. அதனால இந்த டைம் கொஞ்சம் மண்டையில் இருக்கிற மூளையை யூஸ் பண்ணி நேராக அமேசானுக்குள்ள போய் கொஞ்சம் பெரிய வாட்டர் பேக்கை ஆர்டர் போட்டாச்சு. இது அமேசான்ல எதுக்கு வச்சிருந்தாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அசோலா விடுறதுக்கு தான். ஆனா நம்ம அசோலா விட போறது இல்ல, நம்ம வாத்து பாய்ஸ் இறக்கி விட போறோம். 6-7 வாத்து நீந்த அளவுக்கு அகலமா தான் இருக்கு. சுத்தி வந்துட்டு கம்பி அடிக்கிற மாதிரி அவங்களே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கடா கம்பி எல்லாத்தையும் ஒன்ன கூட காணாமனு பார்த்தா, மாடு தீனி கமுக்காம இருக்கிறதுக்கு ட்ரம்ம சுத்தி 14 கம்பி அடிச்சு வச்சிருந்தாங்க ஒவ்வொரு கடுத்தாரையிலயும். அதுல இருந்து 4 கம்பி நாங்கள அவுட்டிட்டு வந்துட்டோம். அப்புறம் என்ன, கொடுத்துருக்கிற ஹோல்ஸ்ல கம்பி எல்லாம் நேர் பார்த்து விட்டு எல்லாம் சரிசமமா இருக்குதுன்னு பார்த்துட்டு நங்கு நங்குன்னு சுத்தி வச்சு 4 பக்கம் தட்ட வேண்டியதுதான். என்னடா இவ்வளோ நேரம் வேலை ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது, அதுவும் சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டோமே நானே கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. எங்க அம்மா வந்து இவ்வளோ உயரமா இருக்குதே கண்ணு, எப்படி வாத்து உள்ள இறங்கும், படுதான முடிச்சுட்டு உள்ள போறப்ப தண்ணி எல்லாம் வெளியே வந்துடாதா அப்படின்னாங்க. நீங்க சொன்ன டைமிங் தப்பா இருந்தாலும் பட் உங்க லாஜிக் எனக்கு பிடிச்சிருக்கு மம்மி அப்படின்ட்டு மனசை திடப்படுத்திக்கிட்டு இவ்வளோ நேரம் செஞ்ச வேலை எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல களைச்சு விட்டுட்டேன். இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கிற மாதிரி படுதான விரிச்சு போட்டு கம்பி அடிச்சது நல்லதா போச்சு. எவ்வளவு அகல படுத்தா இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கேத்த மாதிரி குழியை பறைச்சா போதும். நம்ம காலு வைக்கிற இடமெல்லாம் கண்ணு வெடியா இருந்தா என்னதான் பண்றது? நான் எந்தெந்த இடத்துல எல்லாம் கொத்தும் கடப்பாறையும் எடுத்துட்டு பறக்க போறனோ அந்த இடம் எல்லாமே இருவி போய் தான் கிடக்குது. மண்ணை சொல்லி குத்தம் இல்ல என்ற நேரம் அப்படி இருக்குது. சனி பகவான் உச்சத்துல இருக்கிறாரு, அது வேற ஒண்ணும் இல்ல, அப்படித்தான் இருக்கு. கொஞ்சம் குழில இருந்து வெட்டுற மண்ணையே நாங்க கர மாதிரி சுத்தி போட்டு விட்டோம். ஏன்னா வாத்து ஏறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. அதனால நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற யூ டூ என்ஜாய் திஸ் மம்மி. ஓரளவுக்கு கீழே ஆழம் பறைச்சாச்சு, சுத்தி கரையும் எடுத்து கட்டியாச்சு. இப்ப கீழே இருக்க கல் எல்லாத்தையும் அப்படியே வலிச்சு சுரண்டி போட்டுற வேண்டியதுதான். இல்லைன்னா படுத்த அடியில போடுறப்ப அந்த கல் படுதான்ல குத்தி படுதா டர்ராயிரும் சீக்கிரமா. சோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட். இதுக்கு மேல நம்ம பேகை உள்ள வைக்க போறோம். பக்காவா செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பேக்ல தண்ணி விட்டு பாத்திரலாம். நாங்க குசியோ இல்லையோ, நம்ம தலைவிக்கு தான் பயங்கர குசி. படுதான்ல தண்ணிய வழிய நொப்பியாச்சு. நம்ம வாத்தல்ல யாரு கேடி பில்லா கில்லாடி ரங்காங்க. படுதான் மேல காலை வச்சு தண்ணிக்குள்ள இறங்குறப்ப தண்ணியை புறாத்தி கமுத்து விட்டுருங்க. அதனால ட்வைன் போட்டு படுதான்லயும் கம்பியில இழுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ. வெயில்ல கஷ்டப்படுறதுக்கு எங்க அண்ணா சூஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாத்து பாய்ஸ்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுனால காலையில இருந்து நீக்கி விடவே இல்ல. இப்ப நீக்கி விட்டு பாக்கலாம் பசங்க என்ன பண்றாங்கன்னு. இறங்கும், அதெல்லாம் டபக்குன்னு இறங்கும். அறக்கறக்குறானுங்க. சரி நான் வந்து
எப்படி இருந்த குட்டைய நம்ம பசங்க ஒரு மணி நேரத்துல எப்படி ஆக்கி வச்சிருக்கானுங்க பாருங்க. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிச்சுடி. போய் என்ஜாய் பண்ணிட்டு போய் எங்கெல்லாம் டம் டம் பண்ணிட்டு இருக்குங்க. வாத்து பாய்ஸ்க்கு ஒரு வழியா வேலையை முடிச்சுட்டு சரி காட்டுக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம்னு கோழி இருக்கிற காட்டுக்கு வந்தோமுங்க. அந்த காட்டுல ஒரு காட்டுல கவுரு கட்டாம ஒரு 6 மாசமா சும்மாவே கிடந்தது. இப்ப பக்கமா தான் வாழைக்காட்டுக்கு ட்வைன் எடுத்து கட்டினாங்க. அந்த ட்வைன் மெச்சிருந்துருக்கு மாட்டிருக்குது. அதை வச்சு காட்டுல கட்டி போடலாம்னு ஐடியா பண்ணிட்டாங்க போல இருக்குது. என்ன பண்றாங்கன்னு பாப்போம். வாழைக்காடு கட்டி போட்டு ட்வைன் எல்லாத்தையும் அப்படியே போட்டு போயிட்டாங்க. அப்புறம் ட்வைன் எல்லாம் குட்டி குட்டியா அறுத்து அறுத்து இருந்தது. அது எல்லாத்தையும் ஜாயிண்ட் போட்டு ஒன்னு சேர்த்திட்டு நீட்டா சுத்திட்டு அதுக்கப்புறமேட்டுதான் கட்டல கட்ட முடியும். ஃபர்ஸ்ட் நெட் வாக்ல ட்வைன கேப் விடாம சுத்திரணும். பாதி கட்டில கூட கட்டி முடிக்கல. அதுக்குள்ள போர் பைப் இழுக்கிற வண்டி வந்துட்டு வந்துருச்சு. அது வரத்துக்கு லேட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனாலதான் சரி கட்டலையாச்சும் கட்டோம்னு வந்து கட்டிட்டு இருந்தாங்க. இனி வண்டி வந்துருச்சா நம்ம டிராக்டர்ல பைப் ஏத்திட்டு போறதுக்கு தான் உங்களுக்கு சரியா இருக்கும். டிராக்டர் கிளம்பிருச்சு, நாமளும் வந்த வேலையை பாக்குறதுக்கு போவோம். ஸ்மைல். நம்ம இன்னைக்கு பலாப்பழத்தை வேட்டையாடுறதுக்கு தான் காட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த மரம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் காய் பிடிச்சிருக்கு. இன்னொரு மரம் தான் வந்துட்டு 2 டைம் காய் அறுத்துருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. அறுத்துட்டு போய் ருசிச்சு பார்க்கலாம். கீழ் இருக்கிற காய் தான் கொஞ்சம் திரண்ட மாதிரி இருக்கு. மேலெல்லாம் இன்னும் கொஞ்சம் பிஞ்சு, அதனால அதை வெட்டிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அறுத்த மரத்துல 7-8 காய் கிட்ட இருக்கு. இன்னொரு காய் திரண்டும் இருக்கு. ஆனா ஏன் நாங்க இந்த காய் ஃபர்ஸ்ட் அறுத்தோம்னா இந்த காய் லைட்டா வெடிச்சிருச்சு. இதுக்கு மேல விட்டோம்னா இதுல வந்துட்டு புழு வச்சிரும், காயே ஃபுல்லா வேஸ்டா போயிரும். அதனால அந்த காயை விட்டுட்டு வெடிச்ச காயை ஃபர்ஸ்ட் அறுத்துட்டு போலாம். இந்த மரம் இப்போ 2 வருஷமா காய் பிடிச்சிட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் 1 வருஷம் கூட ஒழுங்காக அறுக்கவே இல்லை. ஏன்னா எந்த பதத்தில் எங்களுக்கு அறுக்கணுன்றது தெரில. நாங்கள் மரத்துலேயே பழுத்துரும் அப்படின்னு நினச்சி விட்டு விட்டு அழகி போய் அதுவாக கீழே விழுந்துரும். ஆனால் கொஞ்சம் ஸ்மெல் வந்தோடனையுமே அறுத்து வச்சிடணும் அப்படின்றது எங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக தெரிய வந்தது. இந்த டைம் கரெக்டாக அறுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் அப்படியே பலாப்பழத்தை அறுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு கொஞ்சோண்டு காலிஃப்ளவர் செடி நட்டு வச்சிருந்தோம். அதெல்லாமே இப்ப பூ சூப்பரா பூத்துருக்கு. ரொம்ப விளைஞ்சிருச்சு போல. அங்கங்க பர்பிள் கலர்ல மாறிடுச்சு. இதுக்கு மேல விட்டுட்டா ஃபங்கை ஃபார்ம் ஆயிடும்னு சொன்னாங்க. அதனால அதை அப்படியே அறுவடை பண்ணிக்கலாம் நம்ம. ஒரு 6 செடி நட்டோம். அதுல 4 செடி தேடி 4 காலிஃப்ளவர் வந்திருக்குது. 2 பூ கொஞ்சம் பெருசாவே இருக்கு. 2 தான் கொஞ்சம் குட்டியா போயிருச்சு. பட் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு ரிசல்ட் கிடைச்சதே. கோவில்பட்டி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றப்ப மறுபடியும் எப்ப ரிக்கு வண்டியை பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே வந்திருப்போம். பட் நம்ம நேரமா என்னன்னு தெரியல. நம்ம வந்து ஒரு 3 மாசத்துலயே திருப்பி ரிக்கு வண்டி காட்டுக்கு வந்துருச்சு ஒரு பட்டற வேலைக்காக. சரி வந்ததுதான் வந்தது, நம்ம காட்டுல ஒரு போர் ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற பிளான் இருக்கு. அது என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு வர வீடியோல காமிக்கிறேன். எந்த பற்ற வேலையும் இல்லை அப்படின்னா வண்டி 2-3 வருஷத்துக்கு ஒருக்காத காட்டுக்கே வரும். வர்றப்ப இந்த மாதிரி அங்கே ஆவாத பொருள் எல்லாம் வண்டியில தூக்கி போட்டு வந்து இங்கே இறக்கி வச்சுட்டு போயிருவாங்க. நாங்கள் அந்த பொருள் யூஸ் இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிற லோக்கல் ஏஜென்ட்ஸ்க்கு சேல் பண்ணிடுவோம். நீங்களாம் கேட்கலாம் எதுக்காக பற்ற வேலைக்கு உங்க ஊருக்கே எடுத்துட்டு வரீங்க, அங்கே கோவில்பட்டியிலலாம் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயும் பார்ப்பாங்க. பட் நாங்கள் இருக்கிற ஏரியா வந்துட்டு திருச்செங்கோட், சங்ககிரி. சங்ககிரினாவே போர்வெல்ஸ்க்கு வந்துட்டு பாப்புலரான ஏரியா. ஸோ ஏதாவது ஒரு பெரிய வேலை அப்படின்னா நாங்கள் வண்டியை எடுத்துட்டு இங்கே வந்துடுவோம். வேலை எல்லாமே தெளிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வண்டி போச்சு அப்படின்னா சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருவாங்க எந்த வேலையாக இருந்தாலும். நம்மளும் ரொம்ப நேரம் வண்டியை சும்மா நிறுத்தி வைக்க தேவையில்லை. சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு கோயில்பட்டிக்கு போயிடலாம்.
நம்ம மத்தியான பலாப்பழத்தை அறுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்த கேப்பில் வந்து கட்டில் கட்டி முடிச்சிட்டாங்க. நம்ம கயிறில் கட்டியிருந்தா கூட இந்த அளவுக்கு நெருக்கமாக வந்திருக்குமா என்னன்னு தெரியல. அதுக்கு மிச்சம் சீக்கிரம் தொங்கி போயிருந்துருக்கும் கயிறில் கட்டியிருந்தா. ட்வைன் சீக்கிரம் தொங்காதுன்னு சொன்னாங்க. அதுக்கு மிச்சம் எந்த விதமான பெட்ஷீட்டும் கீழே விரிச்சு போட தேவையில்லை. அப்படியே வெறும் கட்டில் படுத்தாவே சூப்பராக தான் இருக்கு. அதுக்கு மேட்சிங்கா இங்க பாருங்க சாக்குல தலகாணி பண்ணி வச்சிருக்காங்க. எதையுமே வந்துட்டு வேஸ்ட் பண்ணாம அழகா ஒரு கட்டலும் தலகாணியும் உருவாக்கியாச்சு. சரி ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ல வீடியோடய உங்களோட வந்து பாக்குறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். டாடா, பை பை, வரட்டா மமேட்டூர்.